ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு பேர் வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ். ஐ ஆம் லெஸ் மெடிடேஷன். இந்த தலைப்பிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாகம் வந்து 16ங்க. ஐயா, இந்த பாகத்தில் வந்து நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள் ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நல்லது மரியப்பன். இப்போ பண்ண போகிற 5 நிமிட தியானம் அடிக்கடி பண்ணுங்க. இதை ரொம்ப ஆற்றல் மிக்கது. அதாவது உண்மையை உண்மையாக நேரடியாக உங்களை வந்து தரிசிக்க வைக்கும். இது என்னன்னா, கண்ணை மூடி உட்காறீங்க. நீங்கள் உட்காருகிற தருணம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பர்டிகுலர் நாள், கிழமை, தேதி, ஒரு மணித்துளிகள். சாயந்தரம் உட்காடுறீங்க, இல்லாட்டி காத்தால உட்காடுறீங்க வச்சுக்கோங்க, ஏதோ 6 மணிக்கு உட்காடுறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 6 மணின்ற நேரம், அந்த நாள், அந்த கிழமை, இது வந்து எப்படி வந்து உங்களுடைய உயிரில், பௌதீக உயிரில் எப்படி வந்து புகுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள்லாம் வந்து அவைகளுடைய பேக்ரவுண்டே வந்து நேரம், அந்த க்ஷணம், அந்த கிழமை, அந்த நாள், அந்த டேட்டு, அந்த மாதம், அந்த வருடமா, அந்த வயதா, எல்லாம் வந்து அங்கே இருக்குது பேக்ரவுண்டில். ஒரு எண்ணம் வந்து அப்படியே போயிடுறதில்லை. நேரத்தை வந்து சத்தியமாக்குகிறது, நாளை வந்து சத்தியமாக்குகிறது, இன்றைய என் நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த எண்ணத்துக்கு பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி வந்து எண்ணம் வந்து தன்னை அறியாமலேயே தான் யார் என்கின்ற அந்த 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 உதிப்பை, எண்ண உதிப்பை அறியாமலேயே அது வந்து போகும்பொழுதெல்லாம் வந்து காலமாகவே நம்மளை வந்து, கடந்த அரை மணி நேரமாக தியானம் செய்தேன், கடந்த 5 நிமிடம் தியானம் செய்தேன், இந்த தியானத்தை செய்தேன், செய்து கொண்டிருக்கின்றேன், முடித்து விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து டென்ஸ் இருக்குது, காலம் இருக்குது. காலம் வந்து தொடர்ந்து வந்து முக்கியமாக டைமாகவும் இருக்குது, டேட்டாவும் இருக்குது, கிழமையாகவும் இருக்குது. இந்த ஃபீலை வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடி அடுத்த 5 நிமிஷம் என்ன வரட்டும் அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த வருகின்ற எண்ணமோ, வருகின்ற உணர்ச்சியோ, வருகின்ற பாவமோ, அதற்கு ஏதானும் தேதி குறியீடு இருக்கிறதா, நேரக்குறியீடு இருக்கிறதா அப்படின்றது வந்து நேரடியாக பார்க்கலாம். அது வருது, ஆனால் அங்கே இல்லை. ஆனால் உங்கள் பாவம் வந்து செய்து கொண்டிருப்பவராக அந்த தருணத்தில், அந்த காலை வேளையில், அந்த மதிய வேளையில், இந்த 5 நிமிட தியானத்தை செய்து கொண்டிருப்பவராக ஒரு பாவம் வந்து அங்கே சர்றன்னு போயிட்டுது. அப்படி போகும்பொழுதெல்லாம் காலம் வந்து அழுந்த அழுந்த பதியுது. காலம் பதியுதுனாலே வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு முடிவு இருக்கா மாதிரி வந்து ஒரு உணர்வில் ஒரு எல்லையை வகுத்துட்டு போகுது. எண்ணங்கள் எல்லாம் வந்து பரிமாணத்துக்குள்ளே இருந்து ஓயாத வந்து கால எல்லைக்குள்ள நம்மளை சிக்க வைத்து நிர்பந்தங்களாக ஆங்ஸைட்டியும் பதற்றத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டே இருக்குது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நானற்ற இந்த தியானம். என்ன பார்க்க போகிறீங்க, எது வந்தாலும் அதற்கு பின்னாடி வந்து என்ன காலமாக இருந்தாலும், அது என்ன நேரமாக இருந்தாலும், எந்த தருணமாக இருந்தாலும், அது நான் கிடையாது, அது கிடையாது, அந்த உணர்வே கிடையாது. ஆனால் வருகின்ற ஜடப்பதிவுகள் வந்து தாமாக வாசனையினால் வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அதை உணர்கின்ற நீங்கள் வந்து, நீங்கள்ன்ற அந்த பேருணர்வு வந்து எந்த க்ஷணத்திலையும் வந்து காலத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு உணர்வு இல்லை. இதுதான் வருது, ஏதோ வருது, ஆனால் பின்னாடி காலம் இல்லை. ஏதோ நடக்குது, காலம் இல்லை. ஏதோ உணர்ச்சி வருது, காலம் இல்லை. ஏதோ எண்ணம் வருது, காலம் இல்லை. ஏதோ பாவம் வருது, காலம் இல்லை. காலம்ன்ற உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்குள்ள காலம்ன்றது பச்சை பொய். உலகத்திலையும் இங்கே வந்து எந்த வானத்திலையும் வந்து இன்றைக்கு வந்து 2019வது வருடம் ஏப்ரல் மாதம் அப்படின்னுலாம் எந்த குறியீடும் கிடையாது. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து 5 நிமிஷம் எத்தனை தரவனா பண்ணுங்க,
பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் கிடைக்கக்கூடிய அந்த காலம் விழுந்ததுன்னா உங்களுடைய பதற்றங்கள்லாம் பேரளவு குறையும், நிதானம் கூடும், பர்ஃபார்மிங் வேர்ல்டுலையும் நல்லா பண்ணுவீங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிற பதினாறாவதாக சொல்லப்பட்ட நானற்ற தியானம். அடுத்ததில் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷங்கய்யா.